சென்னை புதுச்சேரி இன்று அதிகாலை கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கன்னியாகுமரி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். நேற்று பெய்த கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் கோழியனூர் வல்லம் வளவனூர் மணம்பூண்டி ஆகிய இடங்களில் அதிக மழை பெய்துள்ளதாக தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் 35-க்கும் மேற்பட்ட இடங்களில் தலா 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. அதி கனமழையாக 5 இடங்களிலும் மிக கனமழை 37 இடங்களிலும் கனமழை 66 இடங்களில் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழை அளவாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கோழியனூர் வல்லம் வளவூர் மற்றும் மணப்பூண்டியில் தலா 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வட தமிழக கடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இன்று மாலை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.